ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பென்ன அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன். முதல்ல அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 7ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 6ஆவது மாதமான புரட்டாசியுடைய 21ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. ஏன் இது சாதாரண திங்கக்கிழமை கிடையாதுன்னா, நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசியுடைய நவராத்திரியுடைய நாளுங்க. புரட்டாசி மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு பிரதம தொடங்கக்கூடிய அன்னையிலிருந்து 9 நாட்கள் நவராத்திரியானது கொண்டாடப்படும். நவராத்திரிங்கிறது இந்துக்களுடைய மிகப்பெரிய பண்டிகை. புரட்டாசியுடைய மகாலபட்சம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாள்னா அது இந்த நவராத்திரியை வந்து சொல்லலாம். ஸோ நவராத்திரிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு நாள். நவராத்திரியுடைய சிறப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் அம்பிகையை வந்து ஒவ்வொரு மாதிரி வழிபாடு வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வந்து 5ஆவது நாள். ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாளை வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அம்பாளுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் அம்பாளுடைய அருளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பெறணும்னா நீங்கள் வந்து நாளை நாள் நவராத்திரி வழிபாடு செய்திடுங்க. ஸோ நாளை நாள் நவராத்திரியுடைய சிறப்பு தான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக முக்கியமான திதியெலாம் வந்து கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு திங்கக்கிழமை தான். ஸோ நாளைய இந்த திங்கக்கிழமை நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் காது தொடர்பான எண்ணல்கள் வந்து குறையும். இத்தனை நாளாக காது தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து உங்களுக்கு ரொம்ப மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் நீங்கிறதுக்கு நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காது தொடர்பாக ஏதாவது செக்கப் பண்ணும், காது தொடர்பாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும், அதுக்கெல்லாம் வந்து நாளை நாள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக காது தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நாளை நாள் உங்களுக்கு முற்றிலும் குறையும். ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கிரகங்கள். அதுக்கப்புறமா குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது. காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபமோ அவங்கள புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையே இருந்திருக்கும். ஆனால் நாளை நாள் அந்த மாதிரி கிடையாது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நாளை நாள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் உரிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். அப்புறம் ரகசியமான சில முதலீடுகள் செய்கிறதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். நாளை நாள் ரகசியமாக எந்த முதலீடுகள் நீங்கள் செய்தாலும் அந்த முதலீடுகள் உங்களுக்கு தரமானதாக அமையும், அதை விட நல்லா சூப்பராகவும் இருக்கும். அதனால் ரகசியமான சில முதலீடுகள் நாளை நாள் செய்கிறது உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அப்புறம் மறைமுகமான போட்டிகளை சமாளிக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறைமுகமான போட்டிகளை சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நியாயமான பேச்சுக்கள் நாளை நாள் இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தில் போய் முடியும். அப்படி நியாயமான பேச்சுகளோடு இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். நாளை நாள் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்புறம் எதிர்பாராத சில செலவுகள் நாளை நாள் வரும், அது உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதனால் எதிர்பாராத சில செலவுகள் வருவதை நாளை நாள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் விலை உயர்ந்த பொருட்களை நாளை நாள் ஹேண்டில் பண்ணும்போது வாங்கும்போது கவனமாக இருங்க, இல்லைனா அதில் உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியத்தோடு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளுங்க. ஸோ நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சுருப்பப்பட்டிருக்கு, அதாவது சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதை உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நாளை நாள் மேற்கு, சாரி மயில் நில நிறம். அதிர்ஷ்ட எண் வந்து 8, அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. ஸோ உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்னல்கள் குறையும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முதலீடு மேம்படும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவனம் வேண்டும். ஆக மொத்தம் நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்கிறேன். மற்ற இணைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி, குழப்பமான சிந்தனைகளால் சோர்வு உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும். குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லணும். உடன் பிறந்தவங்கள் வழியில் அனுசரித்து செல்லணும். நினைத்த காரியங்கள் நிறைவேற்ற கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கல்வி பணிகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும். விவேக வேண்டிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷப ராசி, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும். சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும். சுபகாரிய முயற்சி கைகூடும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. உயர்கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கான இன்னல்கள் குறையும். ஸோ பக்தி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி, எதிலும் உற்சாகமாக செயல்படணும். எதிர்பாராத பயங்கரமான சில வரவுகள் உண்டாகும். அதுக்கப்புறமேட்டு வழக்குகளை எதிர்பார்த்து தீர்ப்பு வரும். தூரத்து உறவினர்கள் தேடி வருவாங்க. அரசு வழியில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபகரமான வாய்ப்பு அமையும். நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும். வெற்றி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடகராசி, குழந்தைகள் ஆதரவோடு இருப்பாங்க. சகோதரர்களிடம் ஒற்றுமை ஏற்படும். பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் மேன்மை உண்டாகும். இலக்கிய பணிகளில் ஆர்வம் மேம்படும். உத்தியோக பணிகளை விவேகத்தோடு செயல்படணும். சுக நிறந்த நாளுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசி, எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க. பயணங்கள் மூலம் அனுபவம் மேம்படும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு உண்டாகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சக ஊழியர்கள் வழியில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறும். தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிர்வாகத்துறைகளில் மதிப்பு மேம்படும். இலக்கிய சார்ந்த துறைகள் ஆர்வம் அதிகரிக்கும். கனிவான செயல்பாடுகளில் மதிப்பு மேம்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கைகூடும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். சகோதரர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு துளாராசி, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் குறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். பணியாட்களோடு அனுசரித்து செல்லணும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்பு கிடைக்கும். பாராட்டு நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஒத்துழைப்பு வந்து நாளை நாள் ஏற்படும். அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும். தெளிவான சில முடிவுகளால் தெளிவு பிறக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை கொடுத்து கொள்ளணும். விமர்சன பேச்சுக்களை ஏற்பட்டு நீங்கும். அக்கம்பக்க வீட்டாரோடு அளவாக இருக்கணும். உடனிருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். குழப்பம் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி, உறவினர்களால் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அப்புறம் விலை உயர்ந்த பொருட்கள் குறித்த எண்ணம் மேம்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். நினைத்த பணிகள் ஈடேறும். ஆர்வம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி, நண்பர்களால் அனுகூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அப்புறம் உறவினர்களால் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். அலுவலகத்தில் அதிகாரம் மேம்படும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழணும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகும். விவேக வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசி, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சில வேலைகள் முடியும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயம் உண்டாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளணும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்து சோர்வு குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.